செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் லாப நோக்கமின்றி கொரோனா தடுப்பு மருந்துகளை விற்பனை செய்ய தயார் என அமெரிக்காவின் மருந்து உற்பத்தி நிறுவனமான ஃபைசர் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் அரசுடனான ஒப்பந்தத்தின் மூலமே மருந்துகளை லாப நோக்கமின்றி விநியோகிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நோய் பரவலை தடுக்கும் திட்டத்தில் தங்கள் தடுப்பூசி கிடைக்க உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்தின் விலை இந்திய மதிப்பில் 1,500 ரூபாயாகும். மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசிகளை திருடிச் சென்ற நபர் மனம் திருந்தி அவற்றை திருப்பி அளித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஜிந்த் பகுதியில் உள்ள பொது மருத்துவமனையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து பை ஒன்று மர்ம நபரால் திருடப்பட்டது. அதில் கோவாக்சின் வகையைச் சேர்ந்த 1,700 தடுப்பு மருந்துகள் இருந்துள்ளன. போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் காவல் நிலையத்திற்கு உணவு டெலிவரி செய்வது போல வந்த நபர் பை ஒன்றை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனை திறந்து பார்த்ததில் கொரோனா தடுப்பு மருந்து இருப்பது தெரியாமல் அந்த பையை திருடிவிட்டேன், மன்னிக்கவும் என்ற கடிதம் இருந்திருக்கிறது. இதையடுத்து அதிலிருந்த மருந்துகள் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கடலூரில் கிராம நிர்வாக அலுவலர் திட்டியதால் பெண் ஊழியர் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிரைக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மாரியம்மாள் என்பவர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று மாலை அவர் வீட்டில் மயங்கி கிடந்தார். இதையடுத்து உறவினர்கள் மாரியம்மாளை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனையில் அவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டது தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே மாரியம்மாள் எழுதி வைத்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். விஏஓ லட்சுமி தேவி தன்னை ஆபாசமாக திட்டுவதாகவும் வேண்டுமென்றே தரையில் அமர வைப்பதாகவும் அவர் கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி புதிய துறைமுக அலுவலகத்தில் 20 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அதன் நிர்வாக அலுவலகம் இன்று முதல் 4 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வாவூசி துறைமுக நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் அண்மையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் விளைவாக அங்கு பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 20 பேருக்கு தொற்றிருப்பது கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைவரும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை துறைமுக நிர்வாக அலுவலகம் மூடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி வீணாவதை தடுக்கும் விதமாக 59 மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி 91 மையங்களில் போடப்பட்டு வந்தது. நகரப் பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டாலும் கிராமப் பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கொரோனா தடுப்பூசி அதிகமாக வீணாகி வந்தது. இதையடுத்து மந்தமாக உள்ள 59 மையங்களில் தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்களுக்கு தடுப்பூசி கிடைப்பது அரிதாகிவிடும் என கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழா மக்கள் கூட்டமின்றி நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக இந்த விழாவில் பொதுமக்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து திருவம்பதி மற்றும் பாரமேக்காவு கோயில்களில் எளிமையான முறையில் பூரம் திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கோயில் யானை கோயில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்தது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற விழாவில் பாரம்பரிய முறைப்படி செண்டை மேளங்கள் முழங்கப்பட்டன. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் அருகே ஊருக்குள் புகுந்த 5 கரடி குட்டிகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். புவனேஸ்வர் அடுத்த கோர்தா வனப்பகுதியில் தாயை விட்டு பிரிந்த 5 குட்டி கரடிகள் கங்குபாடா கிராமத்தில் உள்ள சாலை உரத்தில் திரிந்து கொண்டிருந்தன. இதனை கண்ட பொதுமக்கள் கரடிகளுக்கு பழம் உள்ளிட்ட உணவுகளை வழங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சாலை உரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த கரடி குட்டிகளை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக நந்தன் கனன் விலங்கியல் பூங்காவிற்கு கொண்டு சென்றனர். கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவிலிருந்து விமானங்கள் வர 10 நாட்களுக்கு தடை விதிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்திருக்கிறது. இந்தியா வழியாக வேறு நாடுகளிலிருந்து பயணம் மேற்கொண்டாலும் அமீரகம் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமீரக குடியுரிமை பெற்றவர்கள், தூதரக பாஸ்போர்ட் வைத்துள்ளவர்கள் மற்றும் அரசுமுறை பயணங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வருபவர்களும் 10 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர். ஏற்கனவே இங்கிலாந்து, ஹாங்காங் மற்றும் சில வளைகுடா நாடுகளும் இந்திய பயணத்திற்கு தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
ராஜஸ்தானில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தையை ஹெலிகாப்டர் மூலம் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாகூர் மாவட்டம் நிம்டி சந்தவதா கிராமத்தைச் சேர்ந்த மதன்லால் என்பவரின் மனைவி மருத்துவமனையில் பெண் குழந்தையை ஈன்றெடுத்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்ததால் மகிழ்ச்சியடைந்த அவர்கள் 4.5 லட்சம் ரூபாய் செலவில் வாடகை ஹெலிகாப்டர் மூலம் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மலர்களை தூவி மேலதாளங்கள் முழங்க குழந்தைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்டம் அவினாசியில் தாய் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஓசி காலனி பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவரின் மகன் அருண் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அவரது தந்தை ரங்கசாமி தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அருண் பணிக்கு வராததால் நிறுவன அதிகாரிகள் செல்போன் மூலம் அழைத்துள்ளனர். எனினும் அவரது மொபைல் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த ரங்கசாமி உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மனைவி மகேஸ்வரி, மகன் அருண் ஆகியோர் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக இருந்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அவினாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் சிறப்பு ரயில் மூலம் வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. நாட்டில் நிலவும் பற்றாக்குறையை தவிர்க்க தாமதமின்றி ஆக்ஸிஜன் கொண்டு செல்லும் நோக்கில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் விசாகப்பட்டினத்தில் உள்ள இரும்பு ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட 20 டன் திரவ ஆக்ஸிஜன் போலீஸ் பாதுகாப்புடன் டேங்கர் லாரிகளில் நிரப்பப்பட்டன. பிறகு அவை அனைத்தும் சிறப்பு ரயில்களில் ஏற்றப்பட்டு மகாராஷ்டிரா, ஒடிஷா போன்ற தேவை அதிகமுள்ள மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ரிலையன்ஸ் குடும்ப ஊழியர்களுக்கு மே 1 முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர் சுரக்ஷா என்னும் திட்டத்தின் அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரிலையன்ஸ் குடும்பத்தில் உள்ள ஊழியர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது குடும்பத்தில் உள்ள 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் யமனை வதம் செய்யும் கால சம்ஹார நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் கடந்த 17 தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான யமசம்ஹாரம் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. அப்போது யமன் மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்வும் சிவபெருமான் காலனை வதம் செய்யும் யமசம்ஹாரமும் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக இந்த முறை குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஜப்பானில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் டோக்கியோ உட்பட 4 நகரங்களில் மாநில அவசரகால நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இருப்பினும் கொரோனா பரவலை தடுக்க அந்நாட்டு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்த நிலையில் டோக்கியோ, ஒசாகா, கியாகோ மற்றும் கியாட்டோ ஆகிய நகரங்களில் வரும் 25 தேதி முதல் மே 11 வரை மாநில அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள பார்கள், தனியார் நட்சத்திர விடுதிகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. டோக்கியோவில் 3 மாதங்களில் ஒலிம்பிக் போட்டி தொடங்க உள்ள நிலையில் 4 நகரங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியை 51வது மாகாணமாக ஏற்றுக்கொள்ளும் மசோதா பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது மசோதாவுக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சியினர் 216 வாக்குகளும் மசோதாவுக்கு எதிராக குடியரசுக் கட்சியினர் 208 வாக்குகளும் அளித்தனர். இதனால் 8 வாக்குகள் வித்தியாசத்தில் தனி மாகாண மசோதா நிறைவேற்றப்பட்டது. எனினும் செனட் சபையில் ஜனநாயக கட்சிக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாததால் இந்த மசோதா தோல்வியடையும் என கூறப்படுகிறது. 2வது முறையாக பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு குடியரசுக் கட்சியினர் ஒருவர் கூட ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போலண்டில் நடைபெற்றும் உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் பெண்கள் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 7 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றி அசத்தியிருக்கிறார்கள். 48 கிலோ தொடங்கி 81 கிலோ வரை வெவ்வேறு எடைப்பிரிவில் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. அதில் பங்கேற்ற இந்திய வீராங்கனைகள் கிகிதா, சனு, பூனம் மற்றும் வின்கா உள்ளிட்ட 7 வீராங்கனைகளும் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். தொடரின் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தையும் பிடித்து அசத்தினர். உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டி தொடரில் ஒரே ஆண்டில் இந்திய அணி கைப்பற்றிய அதிகபட்ச தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை இதுவே ஆகும்.